வணக்கம் நண்பர்களே, நம்ம இப்ப மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி கெப்பாசிட்டர் ரெசிஸ்டர் போன்ற பேசிக் எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ்களை எப்படி செக் பண்றது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் நண்பர்களே, நம்ம இப்போ மல்டிமீட்டர் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். இது ஏன் மல்டிமீட்டர் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இப்போ வோல்டேஜ் அளக்கிறதுக்கு வோல்ட் மீட்டர் அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆம்பியர் அளக்க அம்மீட்டர் அப்படிங்கறத நம்ம ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஆனா இதெல்லாம் சேர்த்து ஒன்னாவே அளந்துக்கலாம். இது மட்டும் இல்ல, ரெசிஸ்டன்ஸ் அப்புறம் கெப்பாசிட்டர் இதெல்லாம் சேர்த்து ஒன்னாவே அளந்துக்க முடியும் அப்படின்னு கொண்டு வந்தது தான் இந்த மல்டிமீட்டர். இப்போ இது எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பத்தி நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம கிட்ட ரெண்டு மல்டிமீட்டர் இருக்கு. இந்த ரெண்டு மல்டிமீட்டருக்குள்ள ஒண்ணு வேலை கிடையாது. ஒன்னு வந்து இப்போ நான் புதுசா வாங்கிட்டு வந்தது இந்த வீடியோ பண்றதுக்காக. இன்னொன்னு வந்து நான் பண்ண சில தவறுகளால புகஞ்சு போனது. ஒண்ணுதான் நினைச்சுக்காதீங்க, இன்னொன்று நாங்கள் மாப்பிள்ளை உட்காந்து விளையாண்டுருக்கான், தப்பா எடுத்து இதெல்லாம் ஒரு சில தவறுகளால் நடக்கிற மிஸ்டேக்ஸ் தான், அதை நீங்க பண்ணாதீங்க ஓகேங்களா. அதுக்கு தான் இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இப்போ மல்டிமீட்டர் வாங்கினா இந்த மல்டிமீட்டரும் இந்த ஒயர் லீடும் கொடுப்பாங்க சரிங்களா. இந்த ஒயர் லீடை எப்படி கனெக்ட் பண்றதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ மல்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா இங்க வந்து காமன் கொடுத்துருப்பாங்க, அதாவது கிரவுண்டு. மேலே வந்து வோல்டேஜ் செக் பண்ணுறது, மேலே வந்து ஆம்பியர் செக் பண்ணுறது. இப்போ நம்ம இந்த பிளாக் கலர் லீடு எடுத்துட்டு காமன்லேயும் இந்த சிவப்பு கலர் லீடு எடுத்துட்டு வோல்டேஜ்லேயும் நம்ம கொடுக்கணும். இதுதாங்க சரிங்களா, இதுதான் வோல்டேஜ் அண்ட் மற்ற செக் பண்ண ப்ரொசீஜர் சரிங்களா. ஆம்பியர் பக்கம் நம்ம போகக்கூடாது, ஏன்னா ஆம்பியர்னா ஒரு சர்க்கியூட்டோட கரண்ட் ஃப்ளோ, அதாவது எலக்ட்ரான்ஸ், அதாவது ஆம்பியர் செக் பண்ணுறதுக்கு, அந்த ஆம்பியர் செக் பண்ணுறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும் சரிங்களா. நம்ம இப்போ இதை வந்து லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை மற்றதை பற்றி நம்ம பார்த்துடலாம். இப்போ அம்மீட்டர் கனெக்ஷன்லாம் பண்ணியாச்சு. கனெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் இந்த அம்மீட்டர் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா, நல்லா வேலை செய்தா அப்படின்னு பார்க்கறதுக்கு நம்ம வந்து இதை செக் பண்ணணும். இது எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த மல்டிமீட்டரை வந்து ஒயரிங்கெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம், அதாவது ஒயரிங் கிடையாது கனெக்ஷன்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த மல்டிமீட்டர் வந்து கரெக்டாக வேலை செய்தா அப்படின்னு பார்க்கறதுக்கு வந்து இங்கே கீழே டையோடு மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், பசர் மோடுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து கொண்டு வந்து நம்ம இதை கரெக்டாக வேலை செய்தா அப்படின்னு பார்க்கணும். இது வேறனும் கிடையாது, இது வந்து கண்டினியூட்டி செக் பண்ணுறதுக்கு சரிங்களா. வாங்க இப்போ கண்டினியூட்டி செக் பண்ணலாம். வச்சுட்டோம். இப்போ இந்த ரெண்டு லீடையும் ஒன்றா சேர்த்தோம்னா இங்கே ஸ்பீக்கரில் ஒரு சவுண்டு பீப் சவுண்டு வரும். அந்த பீப் சவுண்டு வந்துச்சுன்னா இந்த மல்டிமீட்டர் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க செக் பண்ணலாம். இந்த பீப் சவுண்டு கேட்டிருப்பீங்க, இப்போ கண்டினியூட்டி நல்லாவே இருக்குது, இந்த மல்டிமீட்டர் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு நம்ம எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்த முன்னாடி டையோடை நம்ம செக் பண்ண போகிறோம். டையோடு வந்து கரெக்டாக வேலை செய்தா, டையோடு வந்து கரெக்டாக வேலை செய்தா இல்லையாங்கிறத, அதுக்கு வந்து இந்த மல்டிமீட்டரில் அந்த டையோடு மோட்ருக்கு அந்த பஸ்டர் மோட்ருன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, நீங்கள் அதுலேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டையோடை செக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு டைப் டையோடு எடுத்திருக்கோம். ஒன்று வந்து பிஎன் ஜங்ஷன் டையோடு, இப்போ இதுதான் பிஎன் ஜங்ஷன் டையோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கருப்பில் இருக்கு பார்த்தீங்களா, இதைத்தான் பிஎன் ஜங்ஷன் டையோடு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இது வந்து ஜீன டையோடு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ இந்த பிஎன் ஜங்ஷன் டையோடை செக் பண்ணிடலாம். இந்த பிஎன் ஜங்ஷன் டையோடில் நான் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து ஆனோடு கேத்தோடு, அதாவது ஆனோடு வந்து பாசிட்டிவ் ஆகும், கேத்தோடு வந்து நெகட்டிவாகவும் இருக்கும். இப்போது இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த டையோடில் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், ஒன்றும் சரிங்க. இந்த டையோடில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு சில்வர் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க சரிங்களா, சில்வர் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. அந்த சில்வர் கோட்டிங் இருக்கிற இடம் தான் கேத்தோடு, அதாவது மைனஸ். இந்த இங்கே இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பாசிட்டிவ் ப்ளஸ்ஸு ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டையோடு மோடில் வச்சுட்டோம், டையோடு கரெக்டாக வேலை செய்தா இல்லையான்னு பார்க்குறக்கு டையோடு எடுத்துட்டோம். இந்த டையோடை பாசிட்டிவ் டெர்மினலை வந்து பாசிட்டிவ்லையும் நெகட்டிவ் டெர்மினலை வந்து நெகட்டிவ்லையும் செக் பண்ணலாம்.
பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ மாதிரி காட்டும். இந்த வேல்யூ காட்டினா மட்டும்தான் டையோடு வந்து கரெக்டாக வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அதுவே கண்டினியூட்டி அதாவது பீப் சவுண்டு வந்ததுன்னா டையோடு உள்ளுக்குள்ளே ஏதோ பிரச்சனையாக இருக்குது. கண்டினியூட்டி வருதுன்னா உள்ளுக்குள்ளே ஏதோ பிளே அந்த கேத்தோட் பிளேட் வந்து ஏதோ டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஹலோ, சரி வாங்க இப்போ அடுத்தது நம்ம ஜீனா டையோட பற்றி பார்க்கலாம். ஜீனா டையோடும் சேம் அதே தான். இங்கே கருப்பு கலர் கோட்டிங் கொடுத்துருக்காங்களா, இது வந்து கேத்தோட் அதாவது மைனஸ் மைனஸ் இது. இங்கே ஆப்போசிட்டில் இருக்க வந்து பாசிட்டிவ் டெர்மினல். சரி இதை நம்ம எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ மல்டிமீட்டர் எடுத்துட்டோம், மைனஸ் பாயிண்டில் வந்து மைனஸ்லையும் ப்ளஸ் பாயிண்டில் வந்து ப்ளஸ்லையும் கொடுத்துட்டோம்னா இதுக்கு ஒரு வேல்யூ காமிக்கும். இந்த வேல்யூ காமிச்சா மட்டும்தான் இந்த டையோடும் பர்ஃபெக்டாக வேலை செய்யுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இதுவே பீப் சவுண்ட் வந்ததுன்னா கண்டினியூட்டி வருது அப்படின்னா உள்ளுக்குள்ளே தான் போயிருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது நம்ம ரெசிஸ்டரை செக் பண்ணுற போகிறோம். சரிங்களா? இப்போ ரெசிஸ்டருங்கிறது இந்த இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ரெசிஸ்டர் வந்து செக் பண்ணுறக்குள்ள டெர்மினல். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஓம்ஸ்னு குறிச்சிருக்காங்க. ரெசிஸ்டர் வந்து ஓம்ஸுங்கிற குவாண்டிட்டி மூலமாக குறிப்பாங்க. இது வந்து 2000K 200K 20K 2000 ஓம் 200 ஓம்னு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம ரெசிஸ்டர் பற்றி பார்க்க போகிறோம். ரெசிஸ்டரை வந்து ஓம் அளவில் குறிப்பாங்க. சரிங்களா? இதில் வந்து 200 2000 ஓம் அப்படின்னு இருக்கு. இப்போ இதை ஏன் 20K 20 கிலோ ஓம் போட்டிருக்காங்க, 200K 20000K 2000K அப்படின்னு எதுக்கு போட்டிருக்காங்கன்னா 1000K சேர்ந்தது தான் 1 கிலோ ஓம். சரிங்களா? இப்போ 20 கிலோ ஓம்னா 20000 ஓம், 200 கிலோ ஓம்னா 2 லட்சம் ஓம். இப்படி நம்ம தான் கணக்கெடுத்து பண்ணிக்கணும். சரிங்களா? வாங்க இப்போ நம்ம ரெசிஸ்டர் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ரெசிஸ்டரை செக் பண்ணுறதுக்கு நம்ம ரெசிஸ்டருக்குள்ள நம்ம திருப்பி வச்சுக்கல. இந்த அம்புக்குறி பார்த்தீங்கன்னா இந்த ரெஜிஸ்டருக்குள்ள ஏதோ ஒரு இதழ் இருக்கணும். இப்போ நம்ம கையில் ஒரு ரெஜிஸ்டர் இருக்கு. இது என்ன வேல்யூன்னு எனக்கு தெரியாது. சரிங்களா? எனக்கு தெரியாதுன்னா எனக்கு தெரியும், நான் உங்களுக்கு தெரியாத மாதிரி. ஓகேங்களா? இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா மேலே வந்து கலர் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. இந்த கலர் கோட்டிங் வச்சு தான் இந்த ரெஜிஸ்டர் வந்து வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஒருவேளை இந்த கலர் கோட்டிங் வச்சு உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னா இந்த மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ரெஜிஸ்டர் எடுத்துக்கிட்டாச்சு. இதுக்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்னு எந்த போலாரிட்டி சைடும் கிடையாது. இது வந்து நம்ம எந்த சைடு வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரெஜிஸ்டர் எடுத்தாச்சு, இங்கே ஒன்று இங்கே ஒன்று வைக்கிறோம். சரிங்களா? இப்போ வந்து என்ன காட்டுதுன்னா ஒன்றுன்னு தான் காமிக்குது. இந்த ஒன்றுன்னு காமிச்சா என்ன அர்த்தம்னா நீங்கள் மல்டிமீட்டரில் செட் பண்ண வேல்யூ வந்து கம்மியாக இருக்குது, அதாவது ரெஜிஸ்டரோட கம்மியாக இருக்குது. நீங்கள் இதுக்கு மேலே அதிகமாக செட் பண்ணணும்னு அர்த்தம். இப்போ நம்ம அடுத்த லெவலுக்கு செட் பண்ணலாம். இப்போ 200 ஓம்லேருந்து 2000 ஓம்க்கு செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செக் பண்ணலாம். செக் பண்ணிங்கன்னா இப்போ ஒரு வேல்யூ வருது, அதாவது 977 அப்படின்னு வருது. சரிங்களா? ஆனால் இது வந்து 1K 20K 22K அப்படின்னு கிலோ ஓம் கணக்கில் தான் சொல்லுவாங்க. அப்படி தான் நமக்கு தெரியும். சில பேர் நீங்கள் 2000K அப்படின்னு 2000 அப்படின்னு சொன்னதிலே புரிஞ்சுக்குவாங்க. புரியாதவங்க வந்து 20K அடுத்து வச்சுக்கலாம். 20K வச்சிங்கன்னா மறுபடியும் ஃபிட் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்து இப்போ 0.96 அப்படின்னு வருது. இதுக்கு என்ன அர்த்தம்னா இது இப்படி ஒரு ரெஜிஸ்டரே கிடையாது. ஆனால் 0.97 வருதுன்னா இதோட அப்படியே ரவுண்டாக சேர்த்துக்கணும். 1K இந்த ரெஜிஸ்டர் வந்து 1K ரெஜிஸ்டர் அப்படின்னு நம்ம சேர்த்துக்கிறோம். சரிங்களா? இப்போ நம்ம அடுத்ததாக செக் பண்ணுற போகிற காம்பினட் வந்து எல்இடி. சரிங்களா? இதுவும் ஒரு வகையான டையோடு தான். அதனால இதையும் டையோடு சிம்பிள் வச்சு தான் செக் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்இடியில் வந்து பெருசாக இருக்கிற கால் வந்து ப்ளஸ்ஸையும் ரொம்ப சிறுசாக இருக்கிற கால் வந்து மைனஸையும் குறிக்கும். சரிங்களா? இதை வச்சா நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த ரெண்டு டெர்மினலையும் எடுத்துட்டோம். பாசிட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் டெர்மினல் எடுத்துட்டோம். பாசிட்டிவ் டெர்மினல் வந்து ப்ளஸ்ஸுலையும் நெகட்டிவ் டெர்மினல் எடுத்து மைனஸ்லையும் கொடுத்தோம்னா உங்களுக்கு லைட் எரியும். உங்களுக்கே தெரியும், பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த லைட் எரிஞ்சுன்னா டையோடு வச்சு இந்த எல்இடி வந்து கரெக்டாக வேலை செய்யுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதைத்தான் நம்ம செக் பண்ண போகிறோம். இதுவும் ஒரு வகையான ரெசிஸ்டர் தான். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரே ஒரு
ஓம் வந்து கான்ஸ்டண்டா இருக்கும், மாறாது, அதான் நம்ம செக் பண்ணோம். இதுவும் ரெசிஸ்டர் தான், இதுக்கும் ஓம்ஸ் கணக்கு தான். இது வந்து வேரியபிள் ரெசிஸ்டர், அதாவது நம்ம ஓம்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் குறைச்சிக்கலாம். இது வால்யூம் கண்ட்ரோலர், இது வந்து ஹோம் தியேட்டரு, டிவி இந்த மாதிரி நிறைய இடத்துல நீங்க பாத்திருப்பீங்க சரிங்களா. சரி வாங்க, இது எப்படி யூஸ் பண்றது மல்டிமீட்டர்லாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இதை பாத்தீங்கன்னா பின்னாடி எழுதியிருக்காங்க, இது வந்து 47K, இது உண்மையினே 47K தான், ஓம்ஸ் 47 kilo ohm தான் தருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வேரியபிள் ரெசிஸ்டர்ல 3 lead இருக்கும் சரிங்களா. இந்த 3 leadல நடுவில் இருக்க லீட்ல வந்து காமனையும் மிச்சம் இருக்க பாசிட்டிவ் டெர்மினல் வந்து இந்த லீட்லயோ இல்லை இந்த லீட்லயோ கொடுத்துட்டோம்னா நம்ம பாசிட்டிவ் டெர்மினல் வந்து வச்சதுக்கு ஆப்போசிட்ல இதை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணோம்னா ஓம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுவே அந்த பாசிட்டிவ் டெர்மினல் வச்ச ரொட்டேஷன்ல வந்து நம்ம திருப்பினோம்னா அந்த ஓம்ஸ் வந்து குறையும். அதை வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சென்ட்ரலுக்கு பாயிண்ட் வந்து காமனை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த பாசிட்டிவ் டெர்மினலை கொண்டு போய் நான் இங்கே வச்சேன்னா மல்டிமீட்டரில் ரீடிங் பாருங்கள் என்ன வருதுன்னு. பார்த்தீங்கன்னா 47K ரெசிஸ்டர் இப்போ 50K 50 அப்படின்னு காட்டுது சரிங்களா. இப்போது அது ஃபுல்லாக ஓப்பனில் இருக்குது, அதனால 50 ஓம் காமிக்குது. இப்போது இதை வந்து எடுத்துட்டு இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து இந்த சைடு நான் ரிமூவ் பண்ணுறேன், திருப்பிடுறேன் சரிங்களா. இந்த சைடு திருப்பிட்டேன், பாயதை திருப்பியிருக்கேன். இப்போ வந்து அதே காமனில் வச்சுட்டேன். இப்போ வந்து அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.02 அப்படின்னு காட்டுது, அதாவது குறைஞ்சிருக்கு சரிங்களா. மறுபடியும் இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. மறுபடியும் காமனை கொண்டு வந்து நடுவில் வச்சுட்டேன். இப்போ அதோட வேல்யூ பாருங்கள், 15 வந்திருக்கு. அதான் இது வந்து வேரியபிள் ரெசிஸ்டர், இதை வச்சு நம்ம ஓம்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா. ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இதான் இந்த வால்யூம் கண்ட்ரோலர் ஆர் வேரியபிள் ரெசிஸ்டரோட வேலை. இப்போ அடுத்ததாக பார்க்க போகிற காம்பனெண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர். இதோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டர் வந்து சர்க்கியூட்டில் நம்ம பேரலல்லாம் கனெக்ட் பண்ணும்போது, பேரலல்னா வேற ஒன்றும் கிடையாது பக்க இணைப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பக்க இணைப்பாக கனெக்ட் பண்ணும்போது டிசி கரண்ட்டில் பக்க இணைப்பாக கனெக்ட் பண்ணும்போது அது வந்து சம் எனர்ஜி வந்து இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். இதுதான் அதோட வேலை. அதனால் இந்த காம்பனெண்ட் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, ஃபஸ்ட்டு இதை வந்து சார்ஜ் பண்ணணும். சார்ஜ் பண்ணிட்டு அதுக்குள்ளே சார்ஜ் இருக்கா, இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க சார்ஜை அப்படின்னு பார்க்கணும். இதை ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா இந்த கெப்பாசிட்டர் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க இதை செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம பசர் மோடில் வச்சிட்டோம். இப்போ இந்த 10 mA வந்து சம் வோல்டேஜ் வந்து வெளியே வரும். இதை வந்து நம்ம கெப்பாசிட்டர் கொடுத்து பார்க்கலாம். கெப்பாசிட்டரில் இது வந்து இப்படி ஒரு இது இருக்கு பார்த்தி, இது வந்து மைனஸ் சைடு, இது வந்து ப்ளஸ் சைடு மொத்தமாக இருக்கிறது சரிங்களா. இப்போது ப்ளஸ் சைடை வந்து பாசிட்டிவ் 10 mA மைனஸ் சைடுக்கு கிரவுண்ட் டெர்மினலையும் அதாவது எர்த் டெர்மினல் கொடுத்தோம்னா இப்போ கெப்பாசிட்டர் வந்து சார்ஜ் ஆகிட்டு இருக்குது. இப்போ சார்ஜ் ஆகி முடிச்சிருச்சு போதும். இப்போ இந்த கெப்பாசிட்டர் வந்து சம் வோல்டேஜ் வந்து ஸ்டோர் ஆகிருக்கா இல்லையா, ஸ்டோர் ஆகிருந்தா மட்டும்தான் இந்த கெப்பாசிட்டர் வந்து கரெக்டாக வேலை செய்யுது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. இப்போதான் எப்படி செக் பண்ணுறது, இது வந்து டிசி கரண்ட்டாக மட்டும்தான் ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த டிசி கரண்ட்டை செக் பண்ணுறதுக்கு இங்கே டிசி சிம்பிள் போட்டிருப்பாங்க, இப்படி போட்டிருந்தா அதுவும் டிசி சிம்பிள். இந்த டிசி சிம்பிளை 20 volt மேக்ஸிமம் 20 volt அந்த இதில் வச்சுக்கோ. ஏன்னா இந்த கெப்பாசிட்டர் வந்து 20 volt மேலே சத்தியமாக இருந்திருக்கேன், அந்த வோல்ட்லாம் நம்ம கொடுக்கவே இல்லை. வாங்க எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ மறுபடியும் அந்த நெகட்டிவ் டெர்மினலாக கனெக்ட் பண்ணுறோம், பாசிட்டிவ்லாம் கனெக்ட் பண்ணுறோம். கெப்பாசிட்டரில் பார்த்தீங்கன்னா 2.89 இப்போ பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் இருக்குது, அது அப்படியே உங்களுக்கு டிஸ்சார்ஜ் ஆக உங்களுக்கு தெரியும், வோல்டேஜ் உங்களுக்கு டிஸ்சார்ஜ் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அப்போ சம் வோல்டேஜ் இது இருக்குது, அப்புறம் கெப்பாசிட்டர் வந்து அதோட வேலையை கரெக்டாக செய்யுது, எதுவும் தடங்கள் ஆகலை சரிங்களா. இதுன்னு தெரிஞ்சுங்க கெப்பாசிட்டர் வந்து ஒழுங்காக வேலை செய்யுது. இப்படி தான் நம்ம கெப்பாசிட்டர் எப்படி வேலை செய்யுதுன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக் காம்பனண்ட் எல்லாமே செக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு மெயின் இதுக்கு வந்தாச்சு, அதாவது வோல்டேஜ் செக் பண்ணுறது.
இப்போ பார்த்தீங்கன்னா டிசி வோல்டேஜ் எப்படி செக் பண்ணுறது அதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து பேட்டரி வந்து ஒரு பேட்டரி எடுத்துட்டோம், இதோட வோல்டேஜ் அப்போ என்னன்னு நமக்கு தெரியாது, வாங்க செக் பண்ணலாம். இந்த மல்டிமீட்டரை வந்து அந்த 20 வோல்ட்டுக்குள்ளே வச்சாச்சு, 20 வோல்ட்டுக்கு அதிகமாக இந்த பேட்டரியில் இருக்க போகிறதில்ல, 20 வோல்ட் மேக்ஸிமம் வோல்டேஜ் வச்சாச்சு. இப்போ இந்த டென்னில் வந்து நெகட்டிவ் சைடு பார்த்தீங்கன்னா நெகட்டிவையும் பாசிட்டிவ் சைடை பாசிட்டிவ்ல வச்சோம்னா இதில் வோல்டேஜ் 9.65 ஓகே 9.65 வோல்ட் இதில் வருது. பேட்டரியில் போட்டிருப்பாங்க, உங்களுக்கு பேட்டரியில் போடுறது நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் இப்படி செக் பண்ணி பார்த்துக்கலாம். 9 வோல்ட்டுன்னு வருது, 9.65 வோல்ட்டு ஓகே ரைட்டு ஓகே வருது ஓகேங்களா. இப்போ நம்ம டிசி கரண்ட் எப்படி செக் பண்ணுறோன்னு பார்த்தோம், ஏசி கரண்ட்டை வாங்க நம்ம செக் பண்ணலாம். ஏசி கரண்ட்டை செக் பண்ணுறதுக்கு இங்கே ஏசி சிம்பிள் இது இப்படி போட்டிருந்தா டிசி, அதாவது இப்போ கீழே டாட் டாட்டாக போட்டிருக்கு பார்த்தீங்களா, இது வந்து பாசிட்டிவ் வோல்டேஜ், மேலே இருக்கிறது கிரவுண்ட் வோல்டேஜ். இப்படி போட்டிருந்தா ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டு, ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டுக்கு இந்த சிம்பிள். இப்போது ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டை எக்காரணத்தை கொண்டோம் வீட்டு கரண்ட்டை செக் பண்ணும்போது 200 வோல்ட்டு வச்சு பார்க்கக்கூடாது. இப்போ 200 வோல்ட்னா மேக்ஸிமம் 200 வோல்ட் தான் நீங்கள் வச்சு செக் பண்ணணும், அதுக்கு மேலே போச்சுன்னா இந்த மல்டிமீட்டர் புகஞ்சு போயிடும். அப்படி தான் நான் 2 மல்டிமீட்டர் புகச்சு வச்சுருக்கேன், அந்த தப்பு நீங்கள் பண்ணாதீங்க. இப்போ 750 வோல்ட்டு தான் மேக்ஸிமம் வீட்டு கரண்ட்டை செக் பண்ணுறதுக்கு நீங்கள் அப்படி போட்டுங்க. இப்போ இந்த 200 வோல்ட் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் எதை வச்சுருந்தீங்கன்னா அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம், ஒழுங்காக ஏசி கரண்ட் வருதா ஸ்டெப் டவுனே வருதா அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ அதுவே காமிக்கும் 250 ஹை வோல்ட்டு அப்படின்னு காமிக்குது, 250 வோல்ட்டு சரிங்களா. வாங்க இப்படி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ டிசி ஏசி வோல்டேஜ் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை யூஸ் பண்ணுற போகிற வீட்டு கரண்ட் தான் நம்ம செக் பண்ண போகிறோம். வீட்டு கரண்ட்டுக்கு நான் யூஸ் பண்ணுற பிளக் போர்டு எடுத்தாச்சு சரிங்களா, நான் இப்போ தான் குறித்து வச்சாச்சு. இந்த பிளக் போர்டில் சேஃப்டிக்காக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா சுவிட்ச் போர்டில் வச்சாச்சு, நான் உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 223 வோல்ட்டு வீட்டு கரண்ட் வருது, அவ்வளோதான் செக் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க. இது மூலமாக வீட்டு கரண்ட் இப்போ எவ்வளோ வருதுன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக உங்களுக்கு ஆம்பியர் எப்படி செக் பண்ணுறதுன்னு அப்படின்னு சொல்லியிருந்தேன், இப்போ இதுதான் ஆம்பியர். ஆனால் இதில் வந்து டிசி ஆம்பியர் மட்டும்தான் செக் பண்ண முடியும், அதாவது டிசி கரண்ட்டில் வர ஆம்பியர் ரேட்டை மட்டும்தான் செக் பண்ண முடியும், ஏசி கரண்ட் செக் பண்ண முடியாது. ஆம்பியர் ரேட்டை செக் பண்ணேன், இங்கே இருக்கிற பாசிட்டிவ் லீட் ஒயர் எடுத்து இங்கே நான் ஆம்பியர் இது கொடுத்தாச்சு கொடுத்துட்டேன் சரிங்களா. இப்போது ஆம்பியர் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே எழுதிக்கிறதோ படிக்கணும், அது ரொம்ப முக்கியம். இப்போ இதில் என்ன எழுதியிருக்குங்கன்னா 10 ஆம்பியர் மேக்ஸிமம் 10 ஆம்பியர் சரிங்களா, அதுவும் 10 செகண்டுக்கு மேலே வைக்கக்கூடாது அப்படின்னு எழுதியிருக்கு. நான் இந்த தப்பையும் பண்ணி ஒரு 2 மீட்டர் புகச்சிருக்கேன், அது என்னோடதில்ல என் ஃப்ரெண்டோட மீட்டர் சரிங்களா, நீங்களும் அந்த தப்பு பண்ணாதீங்க. வாங்க நம்ம ஆம்பியர் செக் பண்ணலாம். ஆம்பியரை செக் பண்ணுறதுக்கு நம்ம அதே அந்த பேட்டரி எடுத்துக்கிறோம், இதோட வோல்டேஜ் உங்களுக்கு தெரியும் 9 வோல்ட்டு. இப்போ வந்து நம்ம இதோட ஆம்பியர் கரண்ட் ரேட் அதாவது ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் அதை வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். இதில் வந்து பாசிட்டிவ் பாசிட்டிவையும் நெகட்டிவ் நெகட்டிவும் கொடுத்தீங்கன்னா இதில் ஆம்பியர் வந்து 1.0 இதுதான் இதோட ஆம்பியர் ரேட் ஓகேங்களா, அவ்வளோதான் இதுதான் இதோட இப்படி தான் ஆம்பியர் ரேட்டை செக் பண்ணணும். நான் சொன்னதில் நீங்கள் எதுவும் மாற்றி நீங்கள் இது ரெசிஸ்டரு டையோடு இதில் எதுவும் பிரச்சனை பண்ணிங்கன்னா ஒன்றும் இது இல்லை. நீங்கள் இந்த வோல்டேஜில் எதோ மிஸ்டேக் பண்ணிங்கன்னா ஒன்று இதை மல்டிமீட்டர் போகஞ்சிரும், இல்லைன்னா ஏதோ மிஸ்டேக் பண்ணிங்கன்னா உங்கள் சப்ளை வர லைனுக்கு ஏதோ மிஸ்டேக் ஆகிரும். இந்த வோல்டேஜ் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கிங்க, இந்த வோல்டேஜ் ஆம்பியர் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கிங்க சரிங்களா. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கல அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.